Hello, good afternoon, everybody. First of all, I would like to thank the Tamil media and the audience here and all the dignitaries who have taken their valuable time for us. And they came and they went on this, you know, the grand function. I would like to thank each and every one. You all know this film. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். வந்ததுலேருந்து பஞ்சாப் பஞ்சான்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் மை, அது வந்து என்னோடய தெலுங்கில் பண்ண முதல் படம் ஆக்சுவலாக. அண்ட் ப்ரூஸ்லி த ஃபைட்டர், ஐ திங்க் ஸ்ரீனிவாட்ல சார், ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி. அண்ட் நீங்கள் மெலடி சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மெலடி ஆரம்பிக்கும், அப்படியே அதில் ஒரு பயங்கரமான எனர்ஜி அதுலேயும் வச்சுருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் த விஷுவல்ஸ் லுக்கிங் ரியலி ஸ்டன்னிங். Yeah, of course, the heroine is looking very pretty. And I wish the entire team, and Ram, of course, he's looking absolutely stylish, stunning. I think he's pulled on a lot of weight in this. He's looking really nice and toned. He's looking stunning. So I wish Ram, the entire team, all the very best. And God bless. Thank you. Charan's a good friend. And usually, when the Namurla heroes audio launch, we're going to hero in Maramatanga. We're going to hero in Rakanga, hero in Langa. But I heard he missed the flight and it's been dubbing till 5 in the morning. I've been கேள்விப்பட்டேன். இந்த படமே வந்து 15th சார், 15th ரிலீஸ் பண்ணுறாங்க, 16th. அதுக்காக லாஸ்ட் மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மெட் சரண் ஓவர் த பாஸ்ட் 2-3 வீக்ஸ் இன் ஹைதராபாத் அண்ட் டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். சரண் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவருடைய அந்த லினேஜ் இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றதுனால அவர் என்ன படம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு எப்போ எனக்கு எப்போதுமே தோணும். பட் அவர் அந்த மாதிரி இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனியொருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய அவர் பண்ணுறதுக்கும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் அதில் நான் ரசித்தேன்னா அதில் எனக்கு வருத்தம் தான், அவர் ராஜாவோடு தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்ததுன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் வை யூனோ ராஜா இஸ் நாட் டூயிங் தட் ஃபிலிம். பட் ஐம் ஷுர் ராஜா யூ வில் டூ இஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம், ஐம் வெரி ஷுர் தட். ஸோ ஐட் லைக் டு விஷ் திஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் ஃபிலிம். தேங்க் யூ. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. இது சிரஞ்சீவி சார் வந்து டான்ஸ் மாஸ்டர், எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா நான் வந்து தெலுங்கில் நம்பர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ எனக்கு லைஃப் கொடுத்ததே சிரஞ்சீவி சார் தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பண்ணும்போது அது என் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நான் ஃபீல் ஆகிறேன். அப்புறம் ராம்சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல, அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் இருந்து ரொம்ப டைமிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பான் போல், ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கூட வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடும் கன்ஃபார்ம் பண்ணி வர்றதுக்குன்றதால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியல சரண் சாரால். இன்னொரு 1 வீக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறோன்னு அவர் விரும்பியிருக்கார், கண்டிப்பாக வந்து பார்ப்பார். நம்மளை விட அவருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும்போது அவர் பார்த்திங்கனா ரொம்ப வருத்தப்படுவார். சரண், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நாங்களாக இருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவி சார் வந்து இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்த உடனே அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லோரும் தான் போய் உட்காந்து பார்த்தோம் நாங்கள் படம். சாங் முடித்து ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூப்பிட்டு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரண் ஆட வைக்கலாம்ப்பா, ஃபஸ்ட் டைம் எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஆ ஓகே, நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1 வீக் வந்து சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம்.
கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரோன்னு அவன் வெளியே நின்றுட்டு இருப்பார், என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் கேட்பார். சொல்கிறானே அப்படி இதே மாதிரி ஒன் வீக் போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணே கவலையே படாதீங்க, பையன் தூள் கலப்புறான். ஆ இதல் தெலுங்கு சார் ஓகே. லோப்பில் நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் இச்சு பைட்டுக்கு வச்சின வெண்டனே சிரஞ்சீவி கார் அடிக்காரு, ஏன்ட்டம்மா இது நாங்கள் பயங்கர வந்து ஸ்டேஜில் ஆடேஸ்தா அந்திர முந்திரி ஃபஸ்ட் டைம் ஆடுத்துனாரு, சரண் ஆடுத்தாரா லேதான்னு அடிக்காரு. நீ செப்பேன் மனக்கண்ணா பாகம் சேஸ்தன்னாரண்ணா, மனக்கண்ணா கான்ஃபிடென்ட் எக்கோ இருந்தான், கான்ஃபிடென்ட் சாலா கான்ஃபிடென்ட் அண்ணா, இந்த சைலண்ட்டுக்காக உன்னட ஏன்றா புலி எப்படி சைலண்ட்டுக்கானே உண்டது. ஸோ அப்பாய் కొన్ని కొన్ని మూమెంట్ చూస్తే నాకే ఎలా అనిపిస్తుంది అంటే చిరంజీవి గారు అడిగారు ఏ మార్క్ ఇస్తావురా నువ్వు అడిగారు, నేను 90 మార్క్ ఇస్తానా అన్నాను. అది ఏంట్రా 100 చెప్పలేదు, ఎవరు వచ్చినా ఈ ఫీల్డ్కి డ్యాన్స్లో 100 మార్క్ అంటే నువ్వేనా, నీకు తర్వాతనే అందరూ అందుకే 10 మార్క్ తగ్గించాను నేను, నీకైనా బాగా ఆడవచ్చు కానీ నా మైండ్లో నా అన్నయ్య తర్వాతనే అందరూ అనుకున్నాను, సో దానివల్ల నేను అలా చెప్పాను అన్నాను. సో ఆ బయటకు వచ్చి ఆ స్టేజ్ ప్రోగ్రామ్ ఈవినింగ్ చూడాలి, చరణ్ ఆడింది అక్కడ ఎలా చేశారంటే ఈవినింగ్లో నాకు భయం, ఫస్ట్ టైం డ్యాన్స్ నేర్పించాను ఎలా ఆడతారో లేదని నాకు భయంలో ఉన్నాను, చూస్తే వచ్చి చింపేశారు ఆ సాంగ్. సో ఓపెనింగ్ పిక్చర్లో ఫస్ట్ సాంగ్ నేనే చేశాను, ఆ సాంగ్ చేసేప్పుడు కూడా చాలా సంతోషం. సో ఈ పిక్చర్ పెద్ద హిట్ అవ్వాలి, అలాగే చీనివట్ల డైరెక్టర్ గారు ఫిల్మ్ అన్ని ఫిల్మ్ చూస్తున్నాను, మంచి మాస్గా ఉంటుంది, ఆ మాస్ డైరెక్టర్ ఈ మాస్ హీరో ఇద్దరు కలిపి చేసే ప్రోగ్రామ్ వచ్చి చాలా పెద్ద హిట్ అవ్వాలని నేను నమ్ముతున్న రాఘవేంద్ర స్వామి కోరుకుంటున్నాను. అప్పుడే ఇంత పడం మిగపెరి హిట్ అవునాను, చీను వైట్ల సారు చిరంజీవి సార్ పైన సేందు పండ్ర పడం మిగపెరి హిట్ అవునాను నా వనగర రాఘవేంద్ర స్వామి వెండికిరాను. థ్యాంక్ యూ, భయంకర భయంకరమైన రెస్పెక్ట్ అవరు. అండ్ ఒక చిన్న కోఇన్సిడెన్స్ ఏంటన్నా, ఒక 30 వర్షத்துக்கு முன்னாடி எங்க அப்பா மெகாஸ்டார் சிரஞ்சீவி சாரோட நடிச்சாரு சுபலேகான் மஞ்சு பல்லக்கியில். 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர் ராம் சரண் சரோட நான் நடிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் ரொம்ப கேட்சியாக கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துனாலும் மீ ஆசீர்வாதம் காவாலி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மை ட்ரீம். அந்தருக்கு நமஸ்காரம். ఇది నా డ్రీమ్ కమింగ్ ట్రూ శ్రీను వైట్ల సార్ సినిమాలు చేసేదానికి. థ్యాంక్ యూ సార్ నాకు మంచి క్యారెక్టర్ ఇచ్చినదానికి. అండ్ రామ్ చరణ్ సార్తో నేను మెగా చిరంజీవి సార్ పెద్ద ఫ్యాన్ నేను, అతను సంతోషం చేసేది, ఐఎమ్ వెరీ హ్యాపీ. అండ్ తమన్ హాస్ గివెన్ అ వండర్ఫుల్ మ్యూజిక్, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ గివింగ్ మీ దిస్ ఆపర్చునిటీ సార్. థ్యాంక్ యూ.